என்னுடைய கடந்த காலம் எப்படி, எனக்கு ஏது கடந்த காலம், கடந்த காலத்தோட பிரதிபலிப்பு தான் நான், கடந்த காலத்தோட அனுபவம் தான் நான், கடந்த காலத்தில் அன்னைக்கு வச்ச சூடு, அன்னைக்கு வச்ச வார்த்தை, அன்னைக்கு வச்ச பேச்சு, அன்னைக்கு வச்ச விஷயம் எல்லாம் எனக்குள்ளே என்ன மாறியுது, தொகுப்பாக மாறியுது. எனக்கோ எனக்கு ஏ கற்றுக் கொடுத்த எங்கள் வாத்தியார், எனக்கோ எனக்கு ஆ கற்றுக் கொடுத்த வாத்தியார்னால தான் நான் என்ன சொல்லுங்கிறேன், இப்போ நான் கடந்த காலத்துலலாம் இருக்க மாட்டேன், நிகழ்காலத்தில் வந்துடுவோம், நான் அவெல்லாம் எங்கே போயிட்டான், என்ன லூஸு ப்ரெசண்டில் இருக்கிற, நீ ஏன்டா கடந்த காலத்தை பற்றி, ஆ எங்கடா கற்றுக்கினேன், எங்கே கற்றுக்கினீங்க, இப்போவா அப்பப்போ எழுதி அடிச்சுட்டு இப்போ கற்றுக்கணும் சார். அப்படின்னா என்ன இல்லை, நிறைய பேர் நிகழ்காலத்தில் இருக்குதுன்னா பாயசம் மறந்துரு புதுசார், எப்படி பாயசம் மறக்க முடியும், பாயசம் எப்படியா மறக்க முடியும், மறக்க முடியுமா, ஒரு கால் நீ நினைப்பில் எத்தார முடியுமா, மறந்த விஷயத்த மறந்து அதுவும் விருப்பத்து இல்லையா, குரங்க நினைக்காதன்னு மாத்திரை கொடுத்தானே பண்ணுவேன், சொல்லி கொடுத்த லூஸ் சொல்லிச்சே, மாத்திரை எடுக்கும்போதெல்லாம் குரங்க நினைக்கூடாது நிகழாரு, நினைக்கூடாதுங்கிறாருன்னு நினைப்பேன், கரெக்டா, ஒன்றுமே சொல்ல நினைப்பேன் ஏன். அப்போது உன்னை என்ன பண்ணிட்டான்னா, ஒரு தந்திரங்களை கையாண்டு நீ வந்து பாவின்னு இயேசுநாதங்கள்லாம் சொன்ன மாதிரியே இந்த மதவாதிங்க இந்த ஓசோ என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு வார்த்தையை போட்டான், நீங்கள் கடந்த காலத்தில் இருக்கிறீங்க, இல்லைன்னா உங்கள் அறிவு வந்து கடந்த காலத்தில் இருக்குது, நீங்கள் இல்லை எதிர்காலத்தை பற்றினா திட்டமிட்டுனே இருக்கிறீங்க, நீங்கள் கடந்த காலத்துலேயும் எதிர்காலத்துலேயுமே இருக்கிறீங்க, ஒன்று நினைவுகளை சுமக்கிற ஒரு மனுஷனாக நீங்கள் கடந்த காலத்து இருக்கிறீங்க, இல்லை எதிர்காலத்தை நோக்கி நிற்கிற அறிவாளியாக இருக்கிறீங்க, அறிவாளி நீங்கள் தான் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் எதிர்காலத்தில் இருப்பாங்க, இவர் அந்த காலத்தில் இருப்பார், நீங்கள் இப்போ எந்த காலத்தையும் இருக்காதீங்க, இது ஆனால் இங்கே நில்லுங்க, அது மட்டும் இல்லையா, கடவுள் பிரசன்ட்ல தான் இருக்கு, அதனால தான் பிரசன்ட்னே இருக்கு, அப்போ காடுன்னு வச்சுக்கிறதுக்கு காரணம் பிரசன்ட் அப்படின்னா கொடுத்தல்னு அர்த்தம், ப்ரெசன்டேஷன், அது ப்ரெசன்ட்னா எப்போவுமே கொடுத்துனுக்குது, வழங்குதல்னு அர்த்தம், ப்ரெசன்டேஷன் ப்ரெசன்ட் அப்படின்னா நிகழ்தல்னு அர்த்தம், தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் அப்படியே நெருக்கமாகவே வார்த்தை அது, நிகழ்தல் அல்லது செயல்படுதல் அல்லது வினை புரிதல், எப்பவும் வினை புரிஞ்சுனே இருக்குதுன்ட்டு நான் ஆரம்பிக்கும் போதே, செயல் எங்கேயும் முற்றுப்பேரில், நான் உணவு பிறந்து சேர்த்து போயிருப்பேன், ஆனால் இந்த உலகம் இல்லாமல் இருக்குமா சொல்லுங்க, இப்போ கடந்த காலம் எனக்கா உலகத்துக்கா, வரலாறு ஒருத்தர் பூமியை பற்றி எழுதணும்னு சொன்னால் நானும் எழுத முடியும், யார் எழுதுனா, பூமிக்கு முன்னாடி பிறந்து பூமிக்கு பின்னாடி சாப்பிட்டு போகிறது தான் என்ன பண்ண முடியும், பூமியை பற்றி கடந்த காலத்தை பற்றி பேசுகிறேன்னு அருகது இருக்குது, நானே எப்போ பிறந்தேன், எங்கேயோ ஒரு புள்ளியில் தொடங்கி ஏதோ ஒரு புள்ளியில் நான் என்ன பண்ணி போகிறேன், முடிச்சு போகிறேன், எனக்கு எப்படி கடந்த காலம்லாம் தெரியும், எதிர்காலன்றது எனக்கு என்ன இருக்குது, என்னுடைய நிகழ்வுகள் எனக்கு நிகழ்ந்துனே இருக்குது, ஸ்டில் பை பர்த்லேருந்து டெத் வரைக்கும் ஏதோ ஒரு சம்பவம் எனக்கு என்ன பண்ணினே இருக்கும், நடந்துனே இருக்கும், இதில் ரைட் இருக்கும் ராங் இருக்கும், ரைட்டை விட்டுட்டு இல்லை ரைட்டை எடுத்துக்கின்னு ராங்கை விட்டுரு, அவ்வளோதான் நீ செய்ய முடியும், எப்படி கடந்த காலத்தை எப்படி விட்டுற முடியும்.